அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன், பெரியசாமி ஆகியோர் தங்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து கீழமை நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்டனர். அந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளார். இதன் மூலம் விடிய அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி பொன்முடி விவகாரங்களில் ஆடிப்போயுள்ள ஸ்டாலின் கூடாரத்திற்கு இது கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வேறு வழியில்லாத விடிய அரசு நேரடியாக நீதிமன்றத்தை விமர்சித்தால் கூடுதல் குட்டுவிழ வாய்ப்புள்ளது என்பதை புரிந்து கொண்டு தனது அதிகாரப்பூர்வ நாளிதழ் மூலம் விஷத்தை கக்கியுள்ளது. நீதிபதியின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் அவரது செயல்பாடுகளை தவறான முன்னுதாரணமாக மாறக்கூடும் என விமர்சித்துள்ளனர். அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ற மமதையில் பரோட்டா கடைகள் முதல் காவல் நிலையங்கள் வரை கை நீட்டி பழகிய விடிய அரசு தற்போது நீதிமன்றத்தை நோக்கியே தனது விஷம விரலை நீட்டியுள்ளது. ஒரு விரல் நீதிமன்றத்தை நோக்கி நீட்டப்பட்டிருக்கும் போது மீதி நான்கும் தன்னை நோக்கி நீண்டிருப்பதை திமுக உணர்ந்தால் நலம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சித்தார்த்.